அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மனிதனுடைய வாழ்க்கை நாகரிகமிக்க வாழ்க்கையாக நாளாந்தம் மாறுபடுவது யாராலும் மாற்ற முடியாத ஒன்றாக அமைந்துவிட்டது. உலகம் தோன்றிய ஆரம்ப காலத்தில், மனித குலம் தோன்றிய அந்த காலத்தில் இருந்த நாகரிகத்துக்கும் சின்னதாக நாளுக்கு நாள் வேறுபடுகின்ற நாகரிகத்தையும் ஒத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த ஒப்பீட்டிலே பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக ஒரு தனி மனிதனுக்குள் வருகின்ற ஒரு மாற்றம் அந்த குடும்பத்துக்குள் பல்வேறு வகையான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அந்த குடும்பத்துக்குள் வருகின்ற அந்த மாற்றம் ஒரு சமூகத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அந்த சமூகத்தில் வருகின்ற மாற்றம் ஒரு நாட்டுக்குள் மாற்றம் கொண்டு வரப்போகிறது. நாட்டுக்குள் வருகின்ற மாற்றம் ஓர் உலகிலேயே ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. அப்படியான மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் UNDP, அதேபோல் மகளிர் மற்றும் சிறுவர் இராஜாங்க அமைச்சு, அத்தோடு ஆண்கள் ஈடுபாட்டு ஒன்றியம் மென் என்கேஜ் அலைன்ஸ் கூட்டு முயற்சியாக இந்த ஒத்துழைப்பின் பங்காளர்கள் என்கின்ற இந்த துணிப்பொருளிலே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த துணிப்பொருளோடு, குறிப்பாக இந்த பால் சமத்துவம் தொடர்பாக இன்னும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பல கருத்துக்களோடு இன்று தினம் நம்மோடு இணைந்து கொள்கின்றார்கள். இரண்டு சிறப்பு அதிதிகளை நாங்கள் கலையத்துக்கு வரவழைத்திருக்கின்றோம். சர்ச் ஃபார் காமன் கிரவுண்ட் நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட நிகழ்ச்சி முகாமையாளரும், மென் என்கேஜ் அலைன்ஸினுடைய ஸ்தாபகரும், சமூக செயற்பாட்டாளருமான திருமதி நளினி ரத்னராஜா அவர்களை நாங்கள் பணிவன்போடு இந்த வேளையிலே நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அதே போல ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஏழ்மை விருத்தி வல்லுநராக தன்னுடைய சமூக பணிகளை தொடர்கின்ற திருவாளர் ரமணேஷ் கதிரவேல் அவர்களையும் நாங்கள் பணிவன்போடு இந்த வழியிலே கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக மக்களுக்கு வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இரண்டு காணொளிகள் ஆயத்தமாக இருக்கின்றன. ஒன்று அன்பான மகன் என்கின்ற துணைப்பொருளான ஒரு காணொளி, மற்றொன்று நேர்த்தியும் சுத்தமும் என்கின்ற துணைப்பொருளான ஒரு காணொளி. இரண்டு காணொளிகளையும் பதிவிட்டு நாங்கள் கலந்துரையாடலில் இடப்படலாம். காணொளி. நாங்கள் பொதுவாக ஆண்களை பற்றி அடிக்கடி கேட்கும் வசனங்கள் என்ன? ஆண்கள் தவறு செய்தால் அது ஒரு சம்பவம் தான், எப்படியும் குழப்பட்டிக்க அவர்களை மாற்ற முடியாது. ஆண்களின் குணத்தை கல்லால் அடித்து மாற்ற முடியாது. அவர்கள் கோபக்காரர்கள் தான், நாம் தான் அடங்கி போக வேண்டும். அப்படி வசனங்கள் தானே. நமது சமூகத்தில் நாம் எப்படி ஆண்களை சமூகப்படுத்துகிறோம்? என் மகன் பிறந்த காலத்தில் எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. எவ்வாறு என் மகனை ஒரு அன்பான மகனாக அப்பா என்ற ரீதி எனக்கு அது ஒரு சவாலான விடுமை. எனினும் நான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன். சமூகத்தினால் வரைவிலக்கணப்படுத்தப்பட்ட ஆண் மகனிலிருந்து ஒரு அன்பான மகனாக அவனை வளர்த்தெடுக்க நான் செயற்படத் தொடங்கினேன். இதோ இவன் எனது மகன். அவன் மிகவும் இளகிய மனமுடையவன். அண்மையில் அவனுக்கு அவனது நண்பர்களோடு ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. நண்பர்கள் அவனை, நீ ஒரு பெண் பிள்ளை போல் இருக்கிறாய் என்று கூறி கேலி செய்திருக்கிறார்கள். அதனால் அவனுக்கு கோபம் வந்திருக்கிறது. என்றால் சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பெருமை மற்றும் அவர்களின் உறவுகளுக்கான மதிப்பை குறைத்திருக்கிறார்கள் அல்லவா? இருந்தாலும் நான் எனது மகனுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அன்பு மகனே, நண்பர்கள் உன்னை கேலி செய்திருந்தாலும் உன்னிடமிருக்கும் குணம் உன் எதிர்காலத்துக்கு மிகவும் நன்மையான விளைவுகளை தரும் என்று. இலகிய மனம் உள்ளமை, பொறுமையை கடைபிடித்த உணர்வுகளை கட்டுப்படுத்தல், ஆண் என்ற வேறுபாடு இன்றி மனிதன் என்ற ரீதியில் விருத்தி செய்து கொள்ள வேண்டிய குணாம்சங்கள் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதனால் எனது மகன் இலகிய மனம் படித்த ஓர் அன்பான இளைஞனாக வளர்ந்திருக்கிறான். அவன் வீட்டு வேலைகளையும் அழகாக நேர்த்தியாக செய்துகொள்கிறான். விசேடமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவி செய்கிறான். வீட்டிலோ சமையலறையிலோ ஏதாவது செய்ய வேண்டிய வேலை யாரும் சொல்லும் வரைக்கும் பார்த்திருப்பதில்லை. அவற்றை தானாக சிந்தித்து செய்கிறான்.
அவனுக்கு கோபம் வந்தாலும் மற்றைய ஆண் பிள்ளைகள் போல் சத்தம் போட்டு மற்றவர்களுக்கு குழப்பம் விளைவிக்க மாட்டான். அவன் அமைதியாக கலந்துரையாடி தீர்த்து கொள்கின்றான். இந்த விடயத்தில் அவன் மற்றைய ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறான். அவனின் உடைகளை அவனே கழுவி கொள்கிறான். அத்துடன் தனது அறையையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்கும் அன்பு மகனாக இருக்க அது ஒரு அப்பா என்ற ரீதியில் நான் மிகவும் சந்தோஷப்படும் ஒரு விடயம். இன்று இளைஞர்கள் யுவதிகள் செயல்படும் விடயங்களை பார்க்கின்ற போது என் மகனை பற்றியும் எனக்கு மிக பெரிய ஒன்று இருந்தது. இன்னும் எனது மகனுக்கு அப்பா என்ற ரீதியில் நல்ல நடத்தைகளை பழக்க வழக்கங்களை கூறியிருக்கிறேன். அவனது சிறு வயதில் அழக கருத்துள்ள நல்ல கதைகளை கூறியிருக்கிறேன். அவனது நடத்தை ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்காமல் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துள்ளேன். அதனால் இந்த அன்பு மகன் இன்று பெண்களை சாமான் ஐட்டம் என்று கேவலமாக அழைக்காமல் அவர்களை மதித்து நடக்கும் அன்பு மகனாக உள்ளார். அவன் எனக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கும் மிகவும் பெருமதி மிக்கவன். அன்பு மகன் என்கிற துணைப்பொருளிலான அந்த காணொலியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெண்ணும் அன்பான மகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து பெற்றோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி அமைந்துவிட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும். அதே போல மற்றொரு விடயம் இருக்கு, சுத்தம் சுகம் தரும் என்கின்ற ஒரு வார்த்தை நம் சிறு வயதிலே மனதில் பதிந்து போன மற்றும் ஒரு வார்த்தை. ஒரு நேர்த்தியும் சுத்தமும் ஒரு வீட்டுக்கு மாத்திரமல்ல நாட்டுக்கும் நம்முடைய வாழ்வினுடைய எதிர்காலத்துக்கும் மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. ஆகவே அந்த துணி பொருளில் வருகின்ற மற்றும் ஒரு காணொலியை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். நாம் இன்று கற்கப்போவது சுத்தம் மற்றும் நேர்த்தியை பற்றியே. அநேகமாக சுத்தமாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று நாம் பெண்களை அளவா கூறுவோம். நேர்த்தியாக இருக்கிற ஆணை பார்த்து நாம் என்ன சொல்வோம்? இங்கே அவன் நேர்த்தியாக இருக்கிறான் ஒரு பிள்ளையை போல். அப்படியான நினைக்கின்றோம் சுத்தம் மற்றும் நேர்த்தியை பெண்ணின் ஒரு பகுதியாகவும் அசுத்தம் மற்றும் அலங்கோலத்தை ஆணின் ஒரு பகுதியாகவா கூறுவீர்கள்? இல்லை, சுத்தம் நேர்த்தி எல்லோருக்கும் பொதுவான மனித குணம். அவை எல்லோராலும் கற்றுக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் ஆண்கள் எப்படியும் அலங்கோலமாகத்தான் இருப்பார்கள். ஒரு வேலையையும் நேர்த்தியாக செய்து கொள்ள முடியாது. வீட்டில் பெண் ஒருவர் இருந்தால்தான் வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? பாருங்களேன், இந்த பையனின் மிகவும் அலங்கோலமாக இருக்கிறது. பாருங்களேன், இந்த யுவதியின் அறையை மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. இந்த வீட்டில் உள்ள அம்மாவும் எப்படியும் ஆண் பிள்ளை நேர்த்தியாக இருக்க மாட்டான் என்றுதான் கூறுகிறார். அதாவது நாம் சிறு வயது முதலே பெண் பிள்ளைகளுக்கு தாம் செய்யும் வேலை சுத்தம் பொறுமை நேர்த்தி மற்றும் அழகாக செய்வதற்கு படிப்பிக்கிறோம். அப்படியாய் நாம் இன்று தூய் நேர்த்தி சுகாதார பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை கவனத்தில் எடுப்பதற்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு தேவையில்லை என்று கூறப்படும். விஷயமாக எந்த வேலைகளையும் நேர்த்தியாக செய்வதற்கு கற்றுக்கொள்ளவும் அது மட்டுமல்ல தமது சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வதும் உணவு குடிநீர் போன்றவற்றுடன் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது மிகவும் முக்கியம். அதேபோல்தான் சுத்தம் நேர்த்தியை தொடர்ந்து கடைபிடிப்பதும் ஆண்மை பெண்மை சார்ந்த விடயங்கள் அல்ல. அது நமது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல பொதுவாக எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயம் என்று தான் கூற வேண்டும். நீங்கள் கண்டிருக்கிறீர்களா, சிலர் பாதையில் விற்கும் எல்லா தின்பண்டங்களையும் எண்ணெய் அதிகமான தின்பண்டங்களையும் உண்டு உடல் பருமன் சர்க்கரை வியாதி வந்து வேலை தளங்களில் உள்ளவர்கள் சரியான நேரத்துக்கு உணவு உண்ணாமல் பின் ஒல்லியாகி வேறு நோய்கள் வந்து இருக்கும் பல ஆண்களை பார்த்திருக்கிறீர்களா? ஆகவே அவ்வாறு நடக்காமல் இருக்க நாம் செய்ய வேண்டியவைதான் நமது ஆரோக்கியம் தொடர்பில் சிறந்த முறையில் கவனம் எடுப்பதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருத்தலாகும். அத்துடன் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் ஆண்களை யார்தான் விரும்பாமல் இருப்பார்கள்? ஆகவே நீங்களும் சுத்தமான நேர்த்தியான ஆணாக இருங்கள்.
சுத்தமும் நேர்த்தையும் பெறுமதியான எதிர்காலத்தை நமக்கு பெற்றுத்தரப்போகின்றன. சரி, திருவாளர் ரமணீஷ் கதிரவேல், நீங்கள் கூறுங்கள், ஒரு மகனாக ஒரு தந்தையாக நீங்கள் முதலில் பார்த்த அந்த காணொளி பற்றிய உங்களுடைய மனப்பதிவு எவ்வாறு அமைகிறது? வணக்கம். இந்த காணொளிகளை பார்க்கும் பொழுது எனது 13 வயதுகள் அல்ல அதற்கு முன் 80 வயதுகளில் எங்களது 10 வயது 20 11 வயதுகளில் எனது ஞாபகங்களை மீட்கக்கூடியதாக இருக்கின்றது. எனது அம்மா அடிக்கடி சொல்லுவார், தண்டதண்ட வேலையை தான் தான் செய்ய வேணும், உங்களோட உடுப்புகள் நீங்கள் கழுவ வேண்டும் என்று எங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி வந்த அந்த நாட்களை நான் இந்த காணொலிகளை பார்க்கும்போது எனக்கு திருப்பவும் மீளவும் மீளவும் ஞாபகம் வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நான் பார்க்கும்போது நான் கழுவின உடுப்பை திருப்பி அவர் கழுவுவதை நான் அவதானித்திருக்கின்றேன். அப்போ நான் இங்கே கவனப்படுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், அவர் என்னை ஒரு பயிற்றுவித்து எந்த வேலையையும் தாழ்ந்தது உயர்ந்தது என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்யுமாறு என்னை பயிற்றுவித்திருக்கின்றார் என்பதை நான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது அவருக்கு 82 வயது. இப்போவும் ஒரு கிராமத்திலே கற்பித்து கொண்டு வீட்டுக்கு வருகின்ற கிராம பிள்ளைகளுக்கு கற்பித்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தாக இருக்கின்ற இந்த பயிற்சியின் அடுத்த கட்டமாக நான் எனது பிள்ளைகள், எனக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். எனது பிள்ளைகள் ஒரு ஆள் இப்போது 8ஆம் வகுப்பும் மற்றது உயர்தரத்திலும் கல்வி கற்கின்றார். அவர்கள் சாரணர்களாக இருக்கின்றார்கள். அவர் சாரணராக வர முன்னம் அவர்களுக்கு சில ஒவ்வாமைகள் இருந்தது, இந்த வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அவர்கள் சாரணர்கள் ஆக மாற்றி அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த சாரண பயிற்சியின் ஊடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய அவர்களுக்கு வலியுறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இருந்தது. குறிப்பாக சாரணர் என்ற போது அவர்கள் எல்லா வேலைகளுக்கும் செல்ல வேண்டும், நிறைய பயிற்சிகளுக்கு செய்ய வேண்டும், சமைப்பது உட்பட எல்லா வேலைகளையும் பகிர்ந்து செய்ய வேண்டும். செய்த வேலைகளை அவர்கள் கழுவி துடைத்து மீளவும் அந்த இடத்தை எடுத்ததை அந்தந்த இடங்களில் வைக்க வேண்டும். இந்த பயிற்சியை அவர்கள் ஓரளவு வீட்டிலையும் செய்யறதுக்கு இந்த பயிற்சி இந்த சாரணர் வகுப்புகள் அந்த முகாம் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அதை நாங்கள் உற்சாகப்படுத்தினோம். எனவே இந்த காணொளிகளை பார்க்கும்போது மீளவும் மீளவும் நாங்கள் எவ்வாறு எமது பிள்ளைகளை பதனப்படுத்துகின்றோம், கண்டிஷன் பண்ணுகின்றோம் என்பது இந்த பெற்றோரின் வளர்ப்பு கலையில் தங்கியுள்ளது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சமைப்பது என்றது எங்களோட வேலையில் என்று சொன்னவர்கள் இப்போ தாங்களே சமைக்கக்கூடியதாகவும், கேம்பில் அதாவது ஸ்கவுட்ஸ் முகாமில் அங்கே ஒரு லீட் ரோலை எடுக்கக்கூடிய தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி, ஒரு தந்தையாக எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்ட பழைய ஒரு பாடலை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். அது ஒரு பழைய பாடல், பார் மகளே பார் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல். அதிலே ஒரு வரி வரும், தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தைக்கன்று யாதுமில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் தந்தைமாரை எதிர்காலத்துக்கு தயார்படுத்துவதில்லை. இதுதான் எங்கள் மகன்களுக்கும் நடக்கும். இந்த மகன்களை நாங்கள் தயார்படுத்தாவிட்டால் அவர்கள் எதிர்காலம் மற்றவர்களின் தங்கி நின்று ஒரு ஆரோக்கிய கேடான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். நான் நம்புகின்றேன், இந்த காணொளியின் ஊடாக நாங்கள் எவ்வாறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றதை வலியுறுத்தும் கருத்துக்களாக நான் இதை நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக திருவாளர் ரமணேஷ் அவர்கள், கதிரவேல் அவர்கள் கூறியது போல சில நேரங்களில் நாங்கள் பார்த்துருப்போம், நம்முடைய சமூகத்திலே ஒரு மூதாட்டி தாய், ஒரு தாயானவள் இறந்து விட்டால் அந்த தந்தை அல்லது அந்த பெண்ணினுடைய கணவர் அவருடைய ஆயுட்காலம் ஒரு 1 ஆண்டு 2 ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. அதை நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம். எழுமாறாக அது மாறியிருக்கின்றது, அது வேறொரு விடயம். இதுக்கு காரணம் அந்த மனைவியிலேயே அந்த கணவன் தங்கியிருந்தது தான் என்பது தான் இங்கே உட்கருத்தாக அமைகிறது. சரி, திருமதி நளினி ராஜா, நீங்கள் கூறுங்கள், நாங்கள் பார்த்த இந்த காணொளியில் நம்முடைய சமுதாயத்திலே இந்த நிலை எவ்வாறு இருக்கிறது, ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நன்றி. இந்த நாங்கள் பார்த்த காணொளியில் இருப்பது மாதிரி தான் எங்களோட சமூகமும் இருக்கின்றது. அதாவது பொறுமை, சமையல் செய்வது, சுத்தமாக இருப்பது, நேர்த்தியாக இருப்பது, அல்லது கோபம் வராமல் இருப்பது, வன்முறையை கையில் எடுக்காமல் இருப்பது போன்ற விடயங்களை ஆண்கள் கையாண்டால், இதென்ன நீ பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கின்றாய், இது சரியில்லை, இதை
கண்ணுக்கு அழகு இல்லை என்றுதான் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதில் சினிமாவுடைய தாக்கமும் இருக்கு. சினிமா, இந்த டெலிட்ராமா எல்லாத்தோட தாக்கங்களும், எங்களுடைய சமய சம்பிரதாய சடங்கு இதிகாசங்கள் கூட அதைத்தான் சொல்லி வைத்திருக்கின்றது. ஆண்கள் என்றால் பல மாணவர்களா இருக்க வேணும், தீர்மானம் எடுக்க வேணும், கோபம் வர வேணும். கோபம் வராட்டி என்ன சொல்லுவாங்க, நீ மறுவும் ஆம்பளையா, இனி பொம்பளை மாதிரி பொறுமையா இருக்கிறா, நாலு கொடுத்துட்டு வர வேண்டாம், அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்த இந்த காணொளியில் பார்த்த விடயங்கள் நல்ல விடயங்கள். ஒரு மனிதர் இருக்க வேண்டிய குணங்கள், உண்மையாக இருப்பது, அன்பாக இருப்பது, நேர்த்தியாக இருப்பது, சுத்தமாக இருப்பது, சமையலை கற்றுக்கொள்வது, எல்லாம் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய மனித அன்பு. நாங்கள் முதலில் மனிதர்களாக பார்க்க வேண்டும். ஆண்கள் பெண்களை விடுத்து மனிதர்களாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் நாங்கள் வளர்ந்து வரும் போதும் இந்த குணங்கள் மிகவும் இன்றியமையாதது. இன்றைக்கு நாங்கள் அன்பு விரும்பவில்லை, வார்த்தை விரும்பவில்லை. எந்த ஊழமானாலும் எந்த இதுக்கு கோபத்தை அடக்குவது எப்படி, எனக்கு நிறைய கோபம் வருது, இப்படி அப்படித்தான் கேள்வியை கேட்கின்றார்கள். இது எல்லோருக்கும் பொருத்தமானது. நான் ஒரே சொல்லுவேன், நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு பசிக்கும், ஆகவே சமையல் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படையாக சமைத்து ஒரு ஆரோக்கியமான போஷாக்கான உணவை சமைத்து உண்ணுவதற்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் பசி எல்லோருக்கும் வரும். ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை அதற்கு தயாராக வளர்த்து வைப்பது அவர்கள் சுயமாகவும் யாரிலையும் தங்காமல் வாழ்வதற்கு. நிறைய காலப்பகுதி எடுத்துக்கொண்டோமானால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஒரு உயர்தரம் படித்தவுடன் பிற எங்களோட இருக்கிற இல்லை, மேற்படிப்புக்காக வேண்டி வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் காலங்களில் அவர்கள் சுயமாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இந்த நேர்த்தியாக இருப்பது, சுத்தமாக இருப்பது என்பது மிக இந்த காலத்தில், கொரோனா காலத்தில் நாங்கள் கட்டாயம் ஞாபகமாக கொள்ள வேண்டும். நாங்கள் சுத்தமாக இல்லாவிட்டால் எவ்வளவு பிரச்சனையும் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சமூகத்தையே நாங்கள் ஒரு ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளி கொண்டு போகிற நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த குணங்கள் ஆண் பெண் என்று பாரபட்சம் பாராமல் யாவரும் இதை கடைக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டோமானால் குடும்பத்துக்கும் நல்லது, நீங்கள் சொன்னது போல சமூகத்துக்கும் நாட்டுக்குமே சிறந்ததாகத்தான் அமையும். ஆமாம், திருமண ரமணேஷ் கதிரவேல் அவர்கள், நீங்களே சொல்லுங்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்த இந்த காணொளியில் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்த வளர்ந்த ஆண்களுக்கும் அதே போல சின்னஞ்சிறார்களுக்கும் நீங்கள் தனத்தில் வலியுறுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற விடயம் இது? நல்ல கேள்வி. குறிப்பாக இந்த கோவிட் காலத்திலே எமது வாழ்க்கை முறை நியூ நார்மல் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. வீடுகளை எடுத்தீங்கள் என்றால் நிறைய சமையல், நிறைய கழுவ வேண்டும், வெளியில் போயிட்டு உள்ளுக்கு வந்தால் தொற்று நீக்க வேண்டும் அல்லது மீளவும் கழுவிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அடைபட்டு இருப்பதனால் அவர்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பாட வேண்டும், ஈடுபட வேண்டும், அவர்களை எங்கேஜ்டாக வச்சிருக்க வேண்டும். இது ஒரு அப்பா அம்மா பிள்ளை என்று இருக்கின்ற சிறிய குடும்ப அமைப்புகளும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே இங்கே ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைகளை உணர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே எவ்வாறு அப்பாவும் சரி அம்மாவும் சரி அல்லது பிள்ளைகளும் தங்களுடைய பங்களை பழிக்க செய்ய வேண்டும் என்பதை மீளவும் அவர்கள் தங்களுக்குள்ளே இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று இந்த காணொளி ஒரு கருத்தை, ஒரு செய்தியை தெரிவிக்கின்றன நான் நம்புகின்றேன். குறிப்பாக தனது வேலைகளை தான் செய்தல், வீட்டில் உள்ள எந்த வேலைகளிலும் உயர்வு தாழ்வு இல்லை, எந்த வேலையும் ஒரு திறனுடன் சம்பந்தப்படுகின்றது. எனவே நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற உளப்பாங்கை நாங்கள் எங்களது பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள் தங்கள் பிள்ளை மீது இந்த கருத்தை உள்வாங்குவதற்குரிய செயற்பாடுகளை அல்லது சந்தர்ப்பங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த காணொளிகள் ஐக்கிய நாடுகள் சபையின், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் அனுசரணையுடனும் மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சு மற்றும் மென் எங்கேஜ்ட் அலையன்ஸ் என்று கூறப்படுகின்ற ஆண் ஒத்துழைப்பு ஈடுபாட்டு ஒன்றியத்தின் அனுசரணையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண் பக்கசார்
பெண்களுக்கு எதிரான பக்க சார்பான நடவடிக்கைகள் மற்றும் பெண்களின் டபுள் ஒர்க் என்று சொல்லக்கூடிய டபுள் பேர்டன் என்று சொல்லக்கூடிய இரட்டை சுமை இவற்றுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி திட்டம் அமைகின்றது. குறிப்பாக இந்த காணொளிகள் அல்லது இந்த ஒத்துழைப்பின் பங்காளர்கள் என்ற இந்த முயற்சியின் ஊடாக நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்ற கருத்து என்னவென்றால், எமது பங்கை ஆண் பெண் என்கின்ற வித்தியாசத்திற்கு அப்பால் ஆழ்நிலையை கடந்து ஆற்ற வேண்டும் என்பது. நன்றி. நிச்சயமாக நிச்சயமாக. அதே போல் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக இந்த சமூகத்திலே ஒத்துழைப்பின் பங்காளர்களாக இந்த இருவரும் இருக்க வேண்டுமாக இருந்தால் அது எப்படி சாத்தியமாக போகிறது? எப்படி என்னென்ன விடயங்கள் அங்கே கையாள வேண்டும்? முதலில் இது வீட்டில் தான் தொடங்க வேண்டும். அதாவது சகல பொறுப்புகளையும் வீட்டில் உள்ள, அது பாத்ரூம் கழுவுறதாக இருக்கட்டும், சமைப்பதாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கட்டும், என்னென்ன வேலையோ அவற்றின் சம பங்காளர்களாக நாங்கள் எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்யவும் கற்றுக்கொள்ளவும் பழக வேண்டும். அதுக்கு பொறுப்பும் எடுக்க வேண்டும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அதாவது நான் சொல்லுவேன், ஜனநாயகம் தொடங்கும் இடம் குடும்பம் தான். அங்கே எல்லோரும் சம பங்குடனும் சம பொறுப்புடனும் வெளிப்படையாகவும் கருத்து சுதந்திரத்துடனும் இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த பிள்ளை தான் நாளைக்கு சமூகத்துக்கு போகுது. இந்த இந்த நற்குணங்களையும் மனப்பாங்கையும் வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆகவே வீட்டில், இப்போ இவர்கள் பேசின மாதிரி வீட்டில் அதிக வேலைப்பாடுகளை, சமையல் சார்ந்த வேலைப்பாடுவாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகள் பராமரிப்பது, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது, உடை கழுவுவது போன்றதெல்லாம், அது படித்த பெண் படிக்காத பெண் கிராமத்து பெண் நகரத்து பெண் என்றல்ல, பெண்ணின் தலையில் தான் கட்டப்பட்டிருக்கின்றது, அல்லது நாங்கள் அதை செய்ய பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அதான் சமூகத்தில் உள்ள ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. இந்த கட்டமைப்பை உடைத்து நாங்கள் அதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான காணொளிகளின் மூலம் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அந்த கட்டமைப்பிலிருந்து நாங்கள் விலகி இருவரும் பகிர்ந்து எல்லா வேலையையும் ஆண் பெண் என்ற பாரபட்சம் இல்லாமல் பொறுப்புடன் அந்த வேலைகளை செய்ய நாங்கள் பழகி கொண்டால்தான் எங்களுடைய சமூகமும் எங்களுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு, அதிக பொறுப்புகளை காலையில் இரவு வரைக்கும் ஒரு ஆள் வேலை செய்து கொண்டு வர இடத்துல வீட்டில் வந்து அநியாயம் நடக்கின்றன்னு சொல்ல வேண்டும். அதாவது ஒருவர் உடலால் அதிகமாக உழைக்கின்றார் குடும்பத்துக்காக வேண்டி, காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் மட்டுமல்ல, சனி ஞாயிறு போயாடே, தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் எல்லா நாட்களிலும் அந்த பெண், அது தாயாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், லீவே இல்லை. வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் மற்றவங்கள் எல்லாம் சனி ஞாயிறு லீவில் இருப்பாங்க, ஒரு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் எல்லாம் லீவ். ஆனால் இந்த பெண் 7 நாளும் 365 நாளும் சமையல் கழுவுறது, பிள்ளை பராமரிக்கிறது, வீடத்து பராமரிக்கிறது அவ்வளவும் செய்வான். இங்கே என்ன அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் மேல கூட வேலை பழுவும், மற்றவர்கள் சுதந்திரமாக வேலை செய்யாமல் ஹாயாக ஒரு கோப்பியை குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடியாக இருக்கும் மேசையில், அவ்வாறு இருப்பது அழகல்ல. அது நான் சொல்லுவேன், குடும்பத்தில் நடக்கும் பெண்ணுக்கு நடக்கும் அநியாயம். அதாவது ஒருத்தர் ஹாயா இருக்கும்போது மற்றவர்கள் வேலை பழுவுடன் இருப்பது ஒரு நாளும் ஒரு ஒரு நீதியை பெற்றுத்தராது. இது சமூக நீதிக்கு தான் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான சுமைகளை பகிர்ந்து கொள்ள, அன்பிருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயோ பாவம் அம்மா கஷ்டப்படுறா, ஐயோ பாவம் வைஃப் கஷ்டப்படுறா, நானும் உதவி செய்கின்றேன், அந்த மனப்பாங்கு இருந்தாலே அறவாசி பிரச்சனைகள் குடும்பத்தில் போய் இல்லாமல் போய்விடும். இதை பார்த்து எங்கள் பிள்ளைகளும் வளர்கின்றார். ஆகவே அவர்களுக்கும் ஓஹோ இதுக்கு ஒரு பெருமதி இருக்கின்றது, நான் அம்மாவுக்கு உதவி செய்ய வேணும், அது பெண்கள் மட்டும் செய்யும் வேலை அல்ல, எனக்கு முடியும் என்ற ஒரு நிலைக்கு பிள்ளைகள் வருகின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், என்னுடைய மகன், 2 பிள்ளைகள், ஒரு மகனும் ஒரு மகள், இங்கே யார் இதுதான் இந்த வேலை செய்ய வேணும் என்ற எல்லா வேலையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். குறிப்பாக என்னுடைய மகன் சமையலில் மிகவும் திறமையானவர், மிகவும் விருப்பத்துடன் சமையலை கற்றுக்கொண்டு செய்கின்றார். சமைக்கக்கூடியதாக இருக்கும், அங்கே ஆண் என்ற வேறுபாடு இல்லை, எல்லா வேலையும் எல்லாரும் செய்கின்றார்கள். சுத்தமாக இருக்கின்றார், நீதியாக இருக்கின்றார். நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம் வீட்டில் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்கள். இவர்கள் நாளைக்கு, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது, நாளை அவர்கள் எனக்கு ஒன்று நடந்து விட்டால் அவர்கள் தனியாக வாழக்கூடிய
தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொண்டு வாழ்க்கையை நடாத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இது அரும்பெரும் சொத்து. சில வேலைகளை நாங்கள் நினைப்பது, நாங்கள் பிள்ளைகளை அன்பு செல்லம் கொடுத்து வளர்க்க என்று சொல்லுவோம். அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒரு வேலையும் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கின்றேன். வீட்டில் ஒத்து வேலையும் எனக்கு சொல்லித்தரப்படவில்லை. சமயம் அது பெருமையாக நினைக்கின்றார்கள். என்னுடைய அம்மா அப்பாவிலிருந்து இப்போ எனக்கும் ஐயோ எங்கட பிள்ளைய ஒன்றும் செய்ய விட மாட்டான், அவளுக்கு பீங்கான் கூட கழுவ தெரியாது, கஷ்டப்படுத்த மாட்டான். உண்மையில் அது அன்பு அல்ல. எனக்கு உண்மையில் அன்பு இருந்தால் பிள்ளைகளை தனியாக வாழ்வதற்கு சகலைகளையும் பழக்கி அவர்களை சுதந்திரமாக தனி மனிதனாக வாழ அவர்களை தயார்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. நிச்சயமாக இந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இரண்டு அதிதிகளும் நம்மோடு இணைந்து கொண்டு பல ஆழமான கருத்துக்கள் மிக ரத்தின சுருக்கமாக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இவர்கின்ற நிகழ்ச்சியிலும் உங்களை அழைத்து இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்ச்சியூடாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைய நம்மோடு இணைந்து கொண்ட இரண்டு அதிதிகள் சர்ச் ஃபார் காமன் கிரவுண்ட் நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமையாளரும் என்கேஜ் அலைன்ஸின் ஸ்தாபகரும் சமூக செயலாளருமான திருமதி நளினி ரத்னராஜனுக்கும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் இயலுமை விருத்தி வல்லுநரான திரு ராஜ் கதிரவேல் ஆகிய இரண்டு அதிதிகளுக்கும் நேத்ரா சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி. குறிப்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் மகளிர் மற்றும் சிறுவர் இராஜாங்க அமைச்சு ஆண்கள் ஈடுபாட்டு ஒன்றியம் மென் என்கேஜ் அலைன்ஸ் கூட்டு முயற்சியாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. குறிப்பாக ஒத்துழைப்பின் பங்காளர்கள் என்கின்றது தொனிப்பொருளிலே பல அத்தியாயங்களாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்களும் ஆயத்தமாக இருக்கின்றோம். குறிப்பாக நான் ஆண் நான் பெண் என்கின்ற அடையாளம் ஒன்று போதும், ஆனால் அதில் இந்த பாலினத்திலே அதிகாரத்தை செலுத்தாமல் ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்தால் இந்த சமூகம் சிறப்பாகனதாக இருக்கும். தனி மனிதனுக்குள் வருகின்ற ஒரு மாற்றம் குடும்பத்துள் மாற்றத்துக்குள் கொண்டு வரப்போகின்றது. குடும்பத்தில் வருகின்ற மாற்றம் சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது. ஆகவே சுபிட்சமான ஒரு எதிர்காலத்தை நம்மையும் நம் வீட்டையும் நாட்டையும் கட்டி எழுப்ப நாம் அனைவரும் ஒற்றுமையாக முன்னோக்கி நடைபோடுவதே அது சிறப்பானதாக இருக்கும் என்பது இந்த எங்களுடைய அன்பான எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. சரி, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இதே போல மற்றும் ஒரு துணைப்பொருளோடு நாங்கள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும்.